எல்லாருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமா மாறினதுக்கு அப்புறம் இறுதியிலே ஒரு வன்முறையில கொண்டு போய் காவல்துறையும் அரசாங்கமும் அதை முடிச்சுது. இந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவு அளித்த இந்த மீனவ குப்பங்களும் ஏழை எளிய மக்களுடைய பொருட்களும் அடித்து நொறுக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இது அலங்கநல்லூர்ல போய் ஜல்லிக்கட்டை நடத்தி தனக்கு ஒரு பேர் வாங்கணும்னு அப்பொழுது முதலமைச்சர் ஓபிஎஸ் நினைச்சாரு. அது போராட்டம் முடிஞ்சு ரத்த கலரியில கொண்டு போய் நிறுத்தி எல்லா மக்களும் அடிச்சு நொறுக்கினதுக்கு பிறகு அந்த போராடிய மக்கள் மீது எந்த விதமான மரியாதையும் வைக்காமல் அலங்காநல்லூர்லயும் பாலமேட்லயும் தான் நடத்த போறதா, எந்த கலெக்டர் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி மறுத்தாரோ, எந்த காவல்துறை அதிகாரி அங்க திரண்டவங்களை அடிச்சு விரட்டினாரோ அவரை வச்சு அபிநயபுரத்தினுடைய ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டுச்சு. ஆனால் எந்த இடத்திலையுமே இதற்காக வெயிலும் மழையிலையும் இரவு பகல் பாராமல் நின்று போராடிய அந்த மாணவர்களோ இளைஞர்களோ எந்த இடத்துல மரியாதை கொடுக்கப்பட்டதாவோ, அவர்கள் முறையான முறையில சரியான முறையில் அங்கீகரிக்கப்பட்டதாவோ இல்லை. இதுதான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. போராடக்கூடிய மக்களை ஒதுக்கி வச்சுட்டு இந்த போராட மக்களை யாரெல்லாம் அடிச்சாங்களோ அவர்களை வச்சு அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த ஜனநாயகத்தினுடைய கூத்து வந்து என்னன்னா, எந்த எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்கள வச்சு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு கூத்து தான் நம்மளுடைய ஜனநாயகமாக இருக்கிறது. நம்ம மக்கள் வந்து ஆட்களை பார்த்து வாக்கு போட்டிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஜனநாயகமான ஒரு எம்எல்ஏ வந்து சரியான ஒரு முதல்வர் தேர்ந்தெடுக்கக்கூடிய சுயமா யோசிக்கக்கூடிய ஆளா இருந்திருக்கலாம். ஆனா நம்ம மக்கள் எப்பவுமே வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற ஆளா இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் ஆட்டு மந்திகளாக எந்த பக்கம் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்குதோ, எந்த பக்கம் சுரண்டலாமோ, எந்த பக்கம் வந்து நம்மளுக்கான ஒரு பணத்தை சம்பாதிக்கிறது வழி இருக்கும் அந்த பக்கம் போறத முடிவு பண்ணாங்க. அது மோடி பக்கமா, சசிகலா பக்கமா, ஓபிஎஸ் பக்கமா என்ற மூன்று பக்கம் நிற்கக்கூடிய ஒரு ஆட்டு மந்த கூட்டத்தை தான் பார்த்திருக்கிறோம். இந்த ஆட்டு மந்த கூட்டத்தை தேர்ந்தெடுத்தது யாரு? நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். நம்ம எப்படி தேர்ந்தெடுத்தோம்? புடிச்ச சின்னம் இருக்கோ அதை பார்த்து ஓட்டு போட்டோம். இன்னைக்கு ஆளுங்கட்சியும் எந்த வேலையும் செய்யல, எதிர்கட்சியும் எந்த வேலையும் செய்யல. ஓபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி அவருடைய அவருடைய சொந்த தொகுதி வந்து இதுதான் முல்லை பெரியாறு அணை இருந்தது. அங்க மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த மக்கள் அடிச்சு துவைக்கப்பட்டாங்க. அங்க ஒரு இளைஞர் வந்து தீக்குடிச்சு தன்னை தியாகம் பண்ணி அந்த போராட்டத்தை வலிமைப்படுத்தின சம்பவத்தை பார்த்தோம். அன்னைக்கு ஒரு ஓபிஎஸ் வாய் திறந்தது இல்லை. அந்த மக்களுடைய கையும் காலையும் உடையு சொல்லி ஒரு அங்கிருக்கு காவல் அதிகாரி இங்கிருந்து அனுப்பப்பட்டு அது வெளிப்படையாக அப்படி கையை காலையும் உடையு சொல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சி கூட வெளியே வந்தது. அப்பொழுதும் கூட எந்த பதிலும் வரல. அவருக்கு கூட அதே தொகுதியில தான் நியூட்ரினோ திட்டம் வருது. அந்த நியூட்ரினோ திட்டத்தின் மூலமாக முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்திற்கு, சுற்றுப்புற சூழலை காப்பதற்கு, அந்த தேனி பகுதியில் கூட அனைத்து மக்களும் வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியும் உருவாவதற்குரிய திட்டமா இருக்குது. அதுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. அதுக்கும் அவர் குரல் கொடுத்ததா தெரியல. இந்த திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய இளைஞர்களோடு அல்லது அந்த பகுதி மக்களோடு அவர் சேர்ந்து நின்றதாவோ இது குறித்து பேசினதாவோ இல்லை. அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா வந்து அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருந்த பொழுது தான் அந்த நியூட்ரோ திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா நெருக்கடியும் கொடுத்தாங்க. அதுக்கான எல்லா வேலையும் நடந்தது. அப்பொழுது கூட அவர் பேசவே இல்லை. அதை யாரும் ஜெயலலிதா தடுத்துருவாங்கிற அர்த்தத்தில் இல்லை. தான் சொந்த தொகுதி மக்களை பாதுகாக்கணும் நடத்தப்படி அவர் வந்து பேசல. அன்னைக்கு வராத ஒரு கோபம், அன்னைக்கு வராத ஒரு அக்கறை இன்னைக்கு திடீர்னு வந்திருக்குது. இந்த மன்னார்குடியில தான் மீத்தேன் திட்டம் வரப்போகுது. இதே மன்னார்குடியில தான் வந்து நிலக்கரி எடுக்க போறாங்க. இந்த மன்னார்குடியில் இருக்கக்கூடிய இந்த மீத்தேன் பெட்ரோலியம் நிலக்கரி எடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காவிரியில தண்ணி விடல. அங்கு வறட்சி செயற்கையா உருவாக்கப்பட்டிருக்குது. இதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்ல. இதை பத்தி ஏதாவது அக்கறை இருக்குமா? நிச்சயமா இருக்க போறது இல்ல. இந்த தண்ணியெல்லாம் நிறுத்தி விவசாயிகள் விவசாயத்துக்கு வெளியேறணும்னு அந்த நிலத்தை கொண்டு போய் எந்த கம்பெனி வருதோ அந்த கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுக்கறதோ அந்த குழு வந்து காத்துட்டு இருக்கு. தங்கள் யார் ஓட்டு போட்டாலும் அந்த மக்களையே வந்து விக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்றுகிட்டு நம்ம வந்து சசிகலா மாற்றம் கொண்டு வருவாரா அல்லது ஓபிஎஸ் மாற்றம் கொண்டு வரா நினைச்சு பார்த்தோம்னா நம்மளை விட ஒரு நேர்மையற்ற தலைமுறையாக வேறு தலைமுறை இருக்காது. நம்மளுக்கு என்னைக்குமே எல்லாத்துக்குமே வந்து குறுக்கு வழி தேவைப்படுது. தலைவலிக்குதுன்னா உடனே ஒரு சாரிடர் மாத்திரை போட்டா தலைவலி தீந்துடணும். அது வந்து தலைவலி தான் பிரச்சனையா, தலைக்குள்ள என்ன பிரச்சனை, மூளையில கட்டி இருக்குதா, மூளையில கட்டி இருந்தா கூட தலைவலி வரும். ஆனால் நம்மளுக்கு ஒரு தலைவலிங்கிற ஒரு பிரச்சனை வந்தா உடனே சாரிடர் போட்டு வழிய நிறுத்தக்கூடிய ஒரு மனநிலம் பழகிட்டோம். அந்த இடத்துல நின்று இந்த பிரச்சனையும் பார்க்கணும். நம்மளுக்கு சிவாஜி பிடிக்குதா அல்லது எம்ஜிஆர் பிடிக்குதா அல்லது விஜய் பிடிக்குதா அஜித் பிடிக்குதா கமல் பிடிக்குதா ரஜினி பிடிக்குதா இப்படி பார்த்து 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 ரெண்டுல ஏதோ ஒன்னு எடுக்கணுங்கிற இடத்துல வந்து இன்னைக்கு சசிகலாவா ஓபிஎஸ் வந்து நிற்கக்கூடிய ஒரு சீரழிவு அரசியல் வந்து நிற்கிறோம். இந்த ஒட்டுமொத்தமா தேர்தல் அரசியல் தான் நம்மளுக்கு தீர்வு வரும்னா நம்மளுக்கு கூட உள்ள பிரச்சனை தீர்ந்திருக்கணும். முல்லை பெரியார் பிரச்சனை தீர்ந்திருக்கணும். ஸ்டெர்லைட் பிரச்சனை தீர்ந்திருக்கணும் அல்லது உங்களுக்கு நியூட்ரோ பிரச்சனை தீர்ந்திருக்கணும். தமிழ்நாட்டு மீனவ பிரச்சனை தீர்ந்திருக்கணும். கச்சத்தீவு பிரச்சனை தீர்ந்திருக்கணும். மீத்தேன் பிரச்சனை தீர்ந்திருக்கணும். காவிரி பிரச்சனை தீர்ந்திருக்கணும். நெய்வேல் நிலக்கரி பிரச்சனை தீர்ந்திருக்கணும். கடலூர் சிப்காட் பிரச்சனை
தீர்ந்திருக்கணும், மேகதாது அணை கட்டப்படுறது நிறுத்தப்பட்டிருக்கணும், பவானி ஆற்று பிரச்சனை தீர்ந்திருக்கணும், அல்லது பரம்பிக்குளம் ஆழியார் அணை அந்த நீர் பங்கீடு பிரச்சனை முடிக்கப்பட்டிருக்கணும், பாலாத்து பிரச்சனை முடிக்கப்பட்டிருக்கணும், வடதமிழ்நாடு வரக்கூடிய 40 அனல் மின் நிலையம் பத்தி முடிவு வந்திருக்கும், செய்யார் அனல் மின் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும், 7 தமிழர் விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கவுத்தியப்பன் வேடியப்பன் மலையில இருக்கக்கூடிய சுரண்டக்கூடிய அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கணும், சேலத்தில் இருக்கக்கூடிய இரும்பு உருக்காலை வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கணும், அல்லது ஆவடியில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை தமிழர்களுக்கு இடம் கிடைச்சிருக்கணும், அல்லது நிப்மெட் மருத்துவமனை வந்து தமிழர்களுக்காக இருந்திருக்கணும், அல்லது எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்பட்டிருக்கணும். எத்தனை சொல்றது, இது எதுவுமே தீரல, இது எதுவும் தீக்க போறதே கிடையாது. இந்த ஆளுங்கட்சியில கூட இந்த ரெண்டு கும்பலும் தீக்க போறது இல்ல, இந்த ரெண்டு பேரும் இதுக்காக குரல் கொடுத்தது இல்ல, இந்த ரெண்டு பிரச்சனை தீக்கிறேங்கிறதுக்காக ஓபிஎஸ் வெளியே வந்து நின்று இந்த பிரச்சனை தீக்கணும்னு நினைச்சேன் ஆனா முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அவர் நேர்மையான ஆளா எடுத்துக்கலாம், அவர் அதுக்கெல்லாம் வரல. என்னைக்கு அவர் வெளியே வர்றார், தனக்கு அதிகாரமே இல்லாம போகும் பொழுது, தான் சுரண்டது வழி இல்லாம போகும்போது, தன்னுடைய கையில இருந்து எல்லாமே வெளியே போயிருமோ அப்படிங்கிற இடம் வரும்போது அவர் வெளியே நிற்கிறார். அவர் உங்களுக்காகவும் எனக்காக வரலைங்க, அங்க போராட இளைஞர்களுக்கோ மாணவர்களுக்கோ வரல. அவர் முதலமைச்சரா இருந்த போலதான மாணவன் இளைஞர்கள் அடிக்கப்பட்டான், குப்பங்கள் எரிக்கப்பட்டுச்சு, அன்னைக்கு வந்து தான் கை கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னாரா, இன்னைக்கு சொல்லலையே, இன்னைக்கு சொல்லலையே அவர். அது காவல்துறை சொன்ன ஒசாமா பின்லாடனோட படத்தை வந்து மாணவர் வச்சிருந்ததா போராட்டத்தில் இருந்ததா அவர் தானே போய் சொன்னார். இப்படிப்பட்ட நபரா இன்னைக்கு வந்து நேர்மையா வந்து நேர்மையான நம்ம பார்க்க முடியும். நம்ம நம்மளுடைய தவறை திருத்திக்கணும். இன்னைக்கு மக்கள் அரசியல் முன் வர வேண்டிய காலகட்டம் அது, மக்கள் வந்து தங்களுடைய வலிமையை உணர வேண்டிய காலகட்டம். ஜல்லிக்கட்டுக்காக 3 லட்சம் பேர் வெளியே வந்ததுனாலதாங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனை தீர்ந்துச்சு. அன்னைக்குதான் வந்து ஓபிஎஸ் வேலை பார்த்தாரு, அன்னைக்கு சசிகலா வேலை பார்த்தாங்க, அன்னைக்கு தான் ஸ்டாலின் வேலை பார்த்தாங்க, அன்னைக்குதான் வந்து காங்கிரஸ்காரர் வேலை பார்த்தாங்க, அன்னைக்குதான் மோடி வேலை பார்த்தாரு. எப்படி நம்மள ரோட்டுக்கு வந்ததுனாலதான் இப்ப சொன்ன அத்தனை பட்டியல் போடுற அத்தனை பிரச்சனையும் எப்படி தீர்வுனால் இவங்களை யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தனால தீர்ந்துறாரு. இவங்களை எல்லாம் நிராகரிச்சுட்டு நீங்க ரோட்ல அன்னைக்கு வந்த மாதிரி வந்தீங்கன்னா தான் தீரும். இன்னைக்கு மக்கள் இயக்கம் வந்து வலிமையாகணுங்க. இந்தியா வரலாறுல உலக வரலாறுல இந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்கன்னா தலைவரெல்லாம் இருந்ததில்லை, அவங்க பின்னாடி மக்கள் போனதில்லை. அது இந்தியாவில் காங்கிரஸை கொண்டு இந்திய விடுதலையை முன்னெடுக்கலாம்னு சொன்ன மகாத்மா காந்தியோ, அல்லது படையை நடத்தி வந்து வெள்ளையனை விரட்ட வேண்டும் என்று வந்த சுபாஷ் சந்திர போஸோ, அல்லது புரட்சி நடத்திய புரட்சியாளன் பகத்சிங்கோ, அல்லது நம்மளுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாசனத்தில் குறைஞ்சபட்ச உரிமையா பெற்றுத்தர வேண்டும் போராடிய அம்பேத்கர் அவர்களோ, அல்லது ஒட்டுமொத்த தமிழர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கு அரசியலை கொண்டு போய் நிறுத்தி தமிழர்களுக்கு உரிமை வேணுங்கிறத உணர்த்தி காட்டிய தந்தை பெரியார் அவர்களோ, அல்ல தமிழக விடுதலைக்காக போராடின தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களோ தேர்தலில் ஓட்டு போட்டு நின்று ஜெயிச்சு கட்சி தலைவரோ பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்தவங்க இல்லை, அவங்க மக்களோட நின்னாங்க. தேர்தல் அரசியலே வேறங்க, அது திருட்டு அரசியல். ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு ரோட்லையும் எவன் இருக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சவன் யார் இருக்கிறான், இந்த ஓட்டு விடுமா அந்த ஓட்டு விடுமா, அந்த ஓட்டு செத்துச்சா இந்த ஓட்டு காசுக்கு வருமா, அந்த ஓட்டு சொந்தக்காரனா இந்த ஓட்டு ஜாதிக்காரனா இவன் நம்ம மதத்துக்காரனா அப்படின்னு பார்த்து ஓட்டு போறக்கூடிய வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுல நீங்களும் ஜெயிச்சிட முடியாது, நேர்மையான அரசியல் வராது. மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சாதாங்க சரியான ஆளுக்கு ஓட்டு போடுவாங்க. மக்களுக்கு சின்னதான கண்ணுக்கு தெரியுது. ஒரு சரியான அரசியலை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியல் கல்வி நம்மளுக்கு இருக்குதா இல்ல, இந்த திட்டங்களை பத்தி எனக்காக பேசியிருக்கோமா இல்ல, ரேஷன் கடையை மூட போறத பத்தியோ, தண்ணி தனியார் மயப்படுத்துறத பத்தியோ, காடை வந்து மொத்தமா அழிக்கிறத பத்தியோ, அல்ல கடலை தனியார் கொடுத்துறத பத்தியோ நம்ம பேசியிருக்கோமா இல்ல. இதை பத்தியும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசு இருந்தாதானே அந்த வேலையை நம்ம பண்ண முடியும். மக்களுக்கு அரசியல் சொல்லல, அரசியல் சொல்லக்கூடாத மக்கள் எப்படி சரியான அரசியல் தேர்ந்தெடுப்பாங்க? மறுபடியும் ஓபிஎஸ் திணிக்கிறதோ அல்லது சசிகலாவை திணிக்கிறதோ நிறுத்திடுவோம். ஆனா இதுக்காக வந்து திமுக இல்ல திமுக மாற்றா அப்படின்னா அதுவும் கிடையாது. நீங்க இந்த கட்சிகள் எல்லாம் வேலை செய்யணும், நம்ம ரோட்டுக்கிற நாம் மட்டும் தான் வேலை செய்யணும். தந்தை பெரியாருக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு ஒரு நேர்மையான போராட்டம் நடத்தக்கூடிய தலைமை இங்க இல்ல. தினந்தனம் பல்லு வளர்க்கிறோம், தினந்தனம் குளிக்கிறோம், தினந்தனம் அழுக்கை போக்குறோம், தினந்தனம் கழிவுகளை வெளியேற்றுறோம். அது மாதிரி தான் நீங்க திடீர்னு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவீங்க, ஒரு 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 மணி நேரம் வரிசையில நிற்பீங்க, 2 செகண்ட்ல ஓட்டு போட ஒரு 10 அமுத்துறீங்கன்னா மாற்றம் வந்துருமா? அந்த 5 வருஷத்துல என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க, என்ன முடிவெடுத்தாங்க? உங்க ஊர்ல குளத்தை வித்தானா, ஆத்தை வித்தானா, மணலை வித்தானா, மலையை வித்தானா, இது எதையுமே தெரியாம நீங்க ஓட்டை மட்டும் போட்டுட்டே இருக்கிறோம், சின்னத்தை மட்டும் பாக்குறதா இருந்தீங்கன்னா 5 வருஷத்துல கொள்ளையடிச்சிட்டு கடைசியில வந்து என்னோட சின்னத்துக்கு ஓட்டு போடுவா, நீங்க ஓட்டு போட்டு போயிருவீங்க. மாற்றம் அப்படி வரவே வராது. நீங்க ரோட்டுக்கு வந்தால்தான், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க நின்னாதான் அது மாற்றம் வரும். மாற்றம் நம்ம கிட்ட தான் ஆரம்பிக்கணும். நம்ம மறுபடியும் சசிகலாவுக்கு பதில ஓபிஎஸ் தேடுறதோ, ஓபிஎஸ்க்கு பதில் சசிகலா தேடுறதையோ, இல்ல ரெண்டு பேருக்கு பதில வேற ஏதாவது கட்சியை தேடுறதோ ஆரம்பிச்சோம்னால் நம்மளுடைய வேலையை வேறையவோ கையோ பொறுப்பை கொடுத்தோம்னா நம்ம உட்படவே முடியாது. அதனால மக்களுக்கான அரசியலை உருவாக்கி கொள்ளணும், அது இயக்கமா மாறணும். ஒவ்வொரு தெருவிலையும், ஒவ்வொரு கிராமங்களையும், ஒவ்வொரு ஊரிலையும், ஒவ்வொரு நகரத்திலையும் மக்களுக்கான இயக்கங்கள் உருவாக்கப்படணும். அது தேர்தலில் போட்டியிட வேண்டிய அவசியமே கிடையாது.
உன் சுற்றுப்புறத்தை கவனிச்சுக்கோ, உன் ஆறு கவனிச்சுக்கோ, உன் குளத்தை கவனிச்சுக்கோ, உன் நிலத்தடி நீரை கவனிச்சுக்கோ, மரங்களை கவனிச்சுக்கோ, காத்து சுத்தப்படுறதை கவனிச்சுக்கோ, கல்வி கல்விக்கூடத்தை கவனிச்சுக்கோ. இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு அரசியல் உருவாக்கு. இளைஞர்களை கொண்டு வா, மாணவனை கொண்டு வா, இதெல்லாம் பெண்களை கொண்டு வாங்க, இதெல்லாம் சேர்ந்து நிறுத்துங்க. இது பேசட்டும், அந்த பகுதிக்குள்ள ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலரோ தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கிற இடத்துக்கு வருவோம் நம்ம. ஒரு கலெக்டரோ அல்லது ஒரு டிஎஸ்பியோ வந்து அதிக அத்துமீறலை செஞ்சாங்கன்னா தட்டி கேட்கிற இடத்துக்கு நிறுத்துவோம் நம்ம. இதையெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சாதான் ஒழுங்கான அரசியல் வரும்.